வாத்திராஜா சாரை மேடைக்கு அழைக்கிறேன். இளையராஜா அவர்களை வந்து ஒரு இயக்குனர் அண்ட் மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை, அவங்க தொடர்பு ஒரு நண்பனா சவுத் தமிழ்நாட்டிலிருந்து சென்னைக்கு வந்து சாதிச்ச ரெண்டு ராஜாக்கள் இவங்க ரெண்டு பேரும். இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா, ஒரு ஏதோ ஒரு புதிய உலகுக்கு வந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதை எதையும் அதிசயமாக போகும், உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயம் அதில் அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க, இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு. இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞராக வந்திருக்கேன், எத்தனையோ மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் அவன் சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர், ஒரு பவர்ஃபுல் ஐஸ், அந்த உடல் மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடான்னு வேணும். மேடை நாகரிகம் கருதி நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்துவிடாது. என்ன நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல, அவன் என்ன தான் எனக்கு சொல்லி பழகம். அதனால் அதை யாரும் தவற எடுத்துக்காதீங்க. சின்ன வயதுலேருந்து நான் ராஜாவை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப அதிசயம். பக்கத்துலேருந்து நான் வளர்ந்து நானே அதிசயப்படுறேன். வென் ஹி கம்போஸ் ஹி ஃபர்கெட் ஹிம்செல்ஃப். அவன் மூச்சு கூட இசையாக தான் வெளியே வரும், சும்மா அந்த விரலை வச்சு விளையாட தடுத்தா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியை பற்றி நம்ம கீபோர்டு வாசிக்கிறதில்ல, அந்த ஹார்மோனியை பற்றி என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் இழுத்து விடுறேன். அவனும் ட்ரை பண்ணுறான், நல்ல மியூசிக் இல்லாமல் விட்டுறான், விட மாட்டேங்குது அந்த ஹார்மோனியம். ஹே கைவி கைவி அப்பேற்பட்டோம். என்ன உள்ள நுழைஞ்சேன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜாவுக்கு பார்த்து இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துக்கணும், ஒரு ஆசை. அது ஒரு தூய்மையான சட்டை, தூய்மையான மூஞ்சி. எப்படா என் கூட தான் இருந்தேன், எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம் நான் எல்லா இடங்களும் சொல்லுவேன். அந்த காலத்து இன்னைக்குமே அந்த காலத்திலேயே ஒரு கம்பியை போட்டுக்குவோம், இதில் கட்டுவான், இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம், ஒரு பூட்டு எடுத்துக்குவோம், நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். டங்கின்னு ஒரு தட்டு தட்டுவான், இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல, மாதம் பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிரவின் மடினார் இருக்க சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி. காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசந்து போகிறேன். கூட ஒரு பெற்ற தாய் அப்படிங்க பிள்ளையா, அவங்களுக்கு அதிசயப்பட வச்சிடும். அதுபோல் ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகில் இருக்கான்னு தெரியல. த கிரேட் இளையராஜா
இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யணும். பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும், ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது. இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா, அது வரும். அது தனுசு எனக்கு ஆச்சரியம், எப்படா கடவுள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுந்துவேன் தனுசு. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி நான் நடிகனாக எடுக்கிறதா, இயக்குநராக எடுக்கிறதா, எழுத்தாளனாக எடுக்கிறதா, எந்த இதுக்கும் கட்டுப்படாமே இருந்தேன். எல்லாமாய் நான் கூட வேலை செஞ்சேன், மிரட போயிட்டேன். அதே மனிதாபிமானத்திலையும் இருக்கிறேன். சரியாக கடவுள் கொண்டு சேர்த்துருக்காரு பாருங்க, இளையராஜாவையும் தனுஷையும். ஏன்னா ஏதோ நடக்க இருக்கிறது, இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனால தான் ரெண்டு பேரையும் கடவுள் கூட வந்து உட்கார வச்சிட்டார். ரொம்ப பேசக்கூடாது இளையராஜாவை பற்றி பொழுதுன்னீங்க, ஏன்னா தெரிஞ்சது தானே கதைச்சிக்கிட்டே இருக்கணும். தெய்வில் புழு அவங்க நிரூபித்து காட்டுவாங்க. பாரதி ராஜா என்ன, எந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படித்தான், யார் ராஜாவாக இருந்தாலே தோத்துருவாங்க, இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம். அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம், ராஜா 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 இந்த ராஜா குத்துக்கார. அது என்ன எனக்கு அனுப்பிட்டு கேட்டேன், தூக்காரை எங்கும் கூஞ்சாடணும். கிரேட் மேன் வெற்றி மாறனே தான் ரொம்ப அசட்டம் நினைக்கிறேன். தனுஷ் வெற்றி மாறனெல்லாம் இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய அசட். இளையராஜா வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்கன்னா எனக்கு இளையராஜா வீட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவன் கேட்பான், இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவன் கேட்பான். ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்லி பார்ப்போம், என்ன அற்புதம், இல்லை பாட்டு சூப்பர், இல்லை அந்த ஓட்டுங்க என்ன தெரியும் மியூசிக்கை பற்றி பேசுகிறோம். நான் உனக்கு பிரமமாக பாராட்டுவேன், உனக்கு என்ன தெரியும் மியூசிக்கை பற்றி தெரியாதுல்ல, அதனால தான் சச் கிரேட் பீப்புள். என் கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது, அவன்லாம் கலைநுத்துடைய மிகப்பெரிய சொத்து. தண்ணி விடுங்க போவேன். பதினாறு வயதுல படம் எடுக்கும்போது நான் பெரிய பாப்புலர் ஹீரோ, மலையாளங்கள் அது இது நடிச்சுட்டு இருக்காரு. பாரதி ராஜா கூப்பிட்டு எனக்கு கலைஞர் கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்திலையும் சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும், காக்கி சட்டை உள்ளக்கா மாதிரி நடைய அவன் கொடுத்த நடனம், அதில் டென்ட் இல்லை கடி டெங்கு அடி டெங்கு நடன. கடவுள் நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிங்க, கமல் கூட சேர்ந்து கூட சேர்ந்து தனுசு கூட வெற்றி மாறையும், நான் நான் தான் லக்கி ஃபெல்லோ, நான் தான். அந்த பதினாறு வயலில் ஒரு நடனம் நடப்பாங்க, எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கவர்மெண்ட்டு தான் கொடுத்தேன். அவன் ஒன்றுமே சொல்லல, என்ன பண்ணல, என்ன கட்டணமா இல்லை அழுத்து விடணுமா சொல்லுனான். அந்த துணிச்சல்லமே கலைஞர்கள் அவனை மாதிரி துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது. ஏதோ கேரக்டர் பண்ணுறது இல்லை அந்த ஆள். அதை இங்கே வந்து அந்த 10 செகண்ட் உள்ளே நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன், நம்ம இப்படி நினச்சிருப்போம், ஆத்தாவையும் காசு கொடுன்னு எப்படி சொல்லுறது, நம்ம வேறு மாதிரி சொல்லி கொடுப்போம். ஆத்தாவையும் காசு கொடு போகிறேன்னு சொல்லுங்கள் சார், அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா, ஆமாம் இந்த ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும் உச்சரிப்பு. அத்தைய பெருங்கலைஞன் இளையராஜா, கமலஹாசன், தனுஷ்,
வெற்றி மாறன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான். மிகச்சிறப்பாக இந்த படம் வந்து தி வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சீனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும். இது வெற்றி அடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை. There is no words to catch and tell. என்னால் வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை. இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல. சரி பந்துறேன். ஏன்னா இளையராஜா நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும், எது நிற்கிறேன், நடந்தெல்லாம் காட்டிட்டு தான் வந்தேன். என்னை விட மாட்டேன்ட்டாங்க, நடக்க மாட்டேன், மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துட்டு வச்சேன், உனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு நடந்து காட்டுறேன். நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன். அதே மாதிரி காசினி வந்து சார் மேலே என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் என்று நினைப்போம். அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை ஏக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சு. ஐ லவ் தி சினிமா. எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது, சினிமாவை தர ஒன்றுமே தெரியாது. அதுலேயும் போனால் தான் எனக்கு மரணம். அதனால டோன்ட் ஃபீல் ஃபார் மீ, ஐ வில் பி ஓகே. I am okay. Now I am announcing, okay, I will do more films till the last film. If you have a 100 வயசுலேயோ 105 வயசுலேயோ the world record ஆக இந்த இளையராஜா படம் வர வேண்டும். அவன் அருள் மாதிரி ஒரு டைப்பான ஆள், டைரக்டருக்கானே ஐயோ அவன் குலகாரன். அம்மா நீங்கள் அவன் படம் பாருங்க, குலகாரன் தெரியும், அற்புதமான டைரக்டர். நான் எப்படா உனக்கு இவ்வளோ அவர், நாங்களும் தான் இத்தனை படம் பண்ணிட்டோம், டைரக்டர்னு வந்துட்டோம், ஆனால் ஷாக் வித் அருள் மாதிரி கிரேட். உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது. மிகப்பெரிய உலக ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டாக இது. திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி சார். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் ராஜா சாரும் ஒரே மேடையில் இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ வேணும். இத்தனை ஃபோட்டோகிராஃபர்ஸும் கேட்குறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் மேடையில். வாங்க ராஜா, வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், சென்டரில்.